லியனார்டோ டாவின்சி இந்த பெயரை சொன்னதும், ஓ, இவரை எனக்கு தெரியுமே, மோனாலிசா ஓவியத்தை வரைந்தவர்தானே என்று நீங்கள் கேட்கக்கூடும். ஆனால் இந்த மாமனிதன் ஓர் ஓவியர் மட்டுமல்ல, தேர்ந்த சிற்பி, சிறந்த கவிஞர், இசை விற்பன்னர், தத்துவ மேதை, விளையாட்டு வீரர், இன்ஜினியர், ஆர்கிடெக்ட், கடல் ஆராய்ச்சியாளர், வானியல் விஞ்ஞானி, நீர்ப்பாசன நிபுணர், இராணுவ ஆலோசகர். இப்படி இவர் எடுத்த அவதாரங்கள் 10க்கும் மேலே. 500 ஆண்டுகளுக்கு பின்பு மனிதன் கண்டுபிடிக்க இருக்கும் ஹெலிகாப்டரிலிருந்து பீரங்கி வரையிலான பல கண்டுபிடிப்புகளை தொலைநோக்கோடு கற்பனை செய்து காகிதத்தில் வரைந்தவர் இவர். விமானமோ ஹெலிகாப்டரோ கண்டுபிடிக்காத காலத்திலேயே இவர் பாராசூட்டை பற்றி தூரிகையால் கற்பனை செய்தார். கடிகாரம் கண்டுபிடிக்கப்படாத அந்த நாளில் அலாரம் வரை சிந்தித்தார். தாயின் கருப்பையில் குழந்தை எப்படி இருக்கிறது என்று கூட இவரின் கற்பனை விசாரணை செய்தது. ஓவியத்தில் ஒளியையும் நிழலையும் ஒரு சேர கொண்டு வந்த முதல் ஓவியரும் இவர்தான். ஒளியையும் நிழலையும் இவர் கவனிக்க ஆரம்பித்த போது கண்களை பற்றி ஆராய ஆரம்பித்தார். பிறகு ஒளி அலைகளை பற்றி விசாரணை செய்தார். காமிராவுக்கான அடிப்படை தத்துவத்தை வழங்கியதே இவரின் ஆராய்ச்சிதான். மனிதர்களை ஓவியமாக வரைந்தபோது மனிதனின் உடற்கூறு இயலை ஆராய்ச்சி செய்தார். செடிகளை வரைந்தபோது தாவரவியல் பற்றிய தேடலில் இறங்கினார். இதிலே மிகப்பெரிய பிரமிப்பு என்னவென்றால், இவரின் காலத்தில் மேலே சொன்ன எந்த விஞ்ஞான ஆராய்ச்சியுமே துளிர்விடக்கூட ஆரம்பிக்கவில்லை. ஒரே சமயத்தில் இரண்டு கைகளாலும் ஓவியம் வரையக்கூடிய ஒப்பற்ற ஆற்றல் இவருக்கு உண்டு. அது மட்டுமல்ல, மூளையைப் போலவே இவரின் புஜங்களும் பலம் வாய்ந்தவை. குதிரை லாடங்களை வெறும் கைகளால் இரண்டாக உடைக்கக்கூடியவர் இவர். இத்தாலியின் ஃப்ளாரன்ஸ் நகர் அருகே இருக்கும் விஸ்னி என்ற மலைகள் சூழ்ந்த கிராமம்தான் இவர் பிறந்த ஊர். டாவின்சியின் அப்பா பெயர் சாப்பியரோ. இவருக்கும் கேத்தரினா என்ற விவசாய கூலி வேலை பார்த்த பெண்ணுக்கும் 1452 ஆண்டு சட்டவிரோதமாக பிறந்த குழந்தைதான் டாவின்சி. பிறந்ததுமே இவரின் அம்மா கேத்தரினா இன்னொருவரோடு குடும்பம் நடத்த போய்விட, தாய்ப்பாசன் என்றால் என்னவென்று தெரியாமலேயே வளர்ந்தார் இந்த மாபெரும் ஓவியர். மைக்கேல் ஏஞ்சலோ போன்ற ஓவிய மேதைகள் இவரின் காலத்தில் இவர் வாழ்ந்த இதே இத்தாலி நாட்டில் இருந்தார்கள். என்றாலும் டாவின்சியை போல கலை, மருத்துவம், பௌதிகம், தாவரவியல் என்று எல்லா துறைகளிலும் தடயம் பதித்த இன்னொருவரை உலகம் இன்று வரை ஈன்றெடுக்கவில்லை. டாவின்சியின் மோனாலிசா 1911 ஆண்டு திருடன் ஒருவன் இந்த உலக மகா ஓவியத்தை திருடி கொண்டு போய்விட்டான். ஓவியம் காணாமல் போன பிறகும் இது வைக்கப்பட்டிருந்த வெற்றிடத்தை பார்க்கவே கூட்டம் அலைமோதியது. பிறகு ஒரு வழியாக மீட்கப்பட்ட இந்த ஓவியம்
இப்போது பாரிஸின் லூவர் மியூசியத்தை அழகுபடுத்தி கொண்டிருக்கிறது. மோனாலிசா ஓவியம் இப்போது எவ்வளவு ரூபாய் மதிப்புக்கு இன்சூர் செய்யப்பட்டிருக்கிறது தெரியுமா? 500 கோடி ரூபாய்க்கு.